தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. லோக்சபா தேர்தலில் பாஜகவை எதிர்க்க 28 எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்தியா என்ற கூட்டணியை உருவாக்கின. கூட்டங்கள் நடத்தினர். தொகுதி பங்கீடு பேச்சு வந்ததும் கட்சிகள் தங்களது சுயரூபத்தை காட்டத் தொடங்கின. காங்கிரசுடன் தொகுதி பங்கிடுவதில் ஒத்து வராததால் கூட்டணிக்குள் பிளவு ஏற்பட்டுள்ளது. மேற்குவங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ், பஞ்சாபில் ஆம் ஆத்மி, கேரளாவில் மார்க்சிஸ்ட், தமிழகத்தில் திமுக உள்ளிட்டவை கொடுப்பதை வாங்கிக் கொள்ளுங்கள் என காங்கிரசுக்கு அழுத்தம் கொடுக்கின்றன. அதிலும் மம்தா கெடுபிடி காட்டுகிறார். காங்கிரசுக்கு இரண்டுதான் தர முடியும் என்றார். அக்கட்சி ஏற்கவில்லை. அப்படியானால் ஒரு தொகுதி கூட தர முடியாது என மம்தா கூறிவிட்டார். 30 ஆண்டுகளாக கம்யூனிஸ்டை எதிர்த்து அரசியல் செய்கிறேன், தொகுதிகள் வேண்டுமானால் கம்யூனிஸ்டை கழற்றி விடுங்கள் என காங்கிரசுக்கு நிபந்தனை விதித்தார். நாடு முழுவதும் 40 தொகுதிகளில் கூட காங்கிரஸ் ஜெயிக்க முடியாது என மம்தா கூறினார். இதை கண்டித்த காங்கிரஸ் தலைவர் ஆதிர் ரஞ்சன், மம்தாவுக்கு பாஜக மீது பயம், அதனால் காங்கிரஸ் மீது பாய்கிறார் என்றார். கட்சிகளிடையே மோதல் முற்றுவதால் தேர்தல் வரை தாங்குமா என இந்தியா கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகள் கவலையில் உள்ளன.